காவிய தமிழ்ஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு பாலாஜி பர்த்டே. கிட்டத்தட்ட எத்தனையோ வீடியோவில் நாங்கள்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கோம் ப்ராங்கில். அவனை ப்ராங்க் பண்ணுங்க, அவனை ப்ராங்க் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. எங்களால் முடியாது, ஏன்னா அவனே எடுக்கணும், அவனே எடிட் பண்ணுறான், அவனே எல்லாம் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறான்னா நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அவனை. இப்போ நாங்கள் பண்ணுறதெல்லாம் கூட அவன் இதில் என்ன வச்சுருக்கீங்க, இதில் என்ன வச்சுருக்கீங்க, இதில் ஒரு சந்தேக பார்வையிலேயே பார்த்துக்கிட்டு இருப்பான். ஸோ எங்களால் முடிஞ்சதெல்லாம் பண்ணியிருக்கோம். இதில் எதெல்லாம் மொக்கையாகவும் எதெல்லாம் சக்ஸஸ் ஆகும்னு தெரியல. நீங்கள் என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஒரு மேட்ரு என்னன்னா, இங்கே இங்கே கிட்டவா கிட்டவா கிட்டவா, இங்கே வந்து ரெண்டு கேக் வச்சுருக்கோம். இது வந்து டம்மி கேக்கு. இதில் என்னன்னா, இந்த கான்செப்டை எனக்கு வச்சார் அவர், அங்கிளுக்கு வச்ச பிளான். அதாவது நானும் பாலாஜியும் சேர்ந்து உங்களை ஏமாத்ததுக்கு வச்சோம். நானும் அங்கிளும் சேர்ந்து அவருக்கு இது ஒண்ணுமே இல்லை, இது வந்து பேக்கிங் ட்ரே. பேக்கிங் ட்ரே மேல வந்து ஐசிங் ஃபுல்லா ஐசிங் பண்ணி இப்ப இதை வெட்டும் போது முகம் வாங்குவார் அவரு. ஓகே, இது வந்து ஒரிஜினல் கேக். ஒரிஜினல் கேக் இது. இதுல வந்து இவர இதுவே விஷயம் இருக்கு. இதுல வந்து ஐ வாட்ச், ஆப்பிள் ஐ வாட்ச், ஆப்பிள் ஐ வாட்ச் இருக்கு. இது உள்ள அந்த ஹெட் மட்டும் இது உள்ளே வச்சுட்டு அது மேலே கேக் போட்டு இது பண்ணிட்டோம். அவனுக்கு தெரியாது ஆஸ் யூஷுவல் கேக்குன்னு நினச்சினு விட்டுவான், ஏன்னா இதுலேயே ஏமாந்துடுறான் இல்லையா, அதனால இது ஒரிஜினலாக தான் இருக்கும் அப்படின்னு. இது எதாவது நார்மல் கேக் இருக்கும், நார்மல் கேக்கு, ஏன்னா மேலே இப்போ தீம்லாம் இருக்குல்ல. அந்த இருக்கிறதுலே காஸ்ட்லி கிஃப்ட் இதில் தான் இருக்குது. இதோட ஒரு பெரிய காஸ்ட்லி, இது அதை விட பெரிய காஸ்ட்லி கிஃப்ட் வந்து ஜாவா பைக். அவன் ரொம்ப ரொம்ப ஆசை ஜாவா, ஏன்னா நான் ஜாவா வச்சுருந்தேன். அதுக்கு அவர் அதுக்கு இன்ஸ்பிரேஷன் அவர், அது எப்படியாவது ஜாவா வாங்கணும்னு அவனுக்கும் ஒரு எய்மு. வாங்கிட்டோம், இதை அவருக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். இது கீ, ஜாவா கீ, மிகப்பெரிய விஷயம் இதான். ஐ வாட்ச் அவருக்கு இந்த பர்த்டேல ப்ளஸ் ரொம்ப பெரிய, இது அவன் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது இந்த கிஃப்ட். ஜாவா பைக், ஜாவா பைக் வீட்டு வெளியே நிற்கும், மேலே சாவியை கொடுப்போம், அவர் கீழே வந்து பார்ப்பார். இதான் வெடிச்சு, ஆமாம், அன்ரிவீல் பண்ண அந்த இது, அடே அந்த துணி, ஒயிட் துணி அப்படி இழுத்தோம்னா அதை ஓப்பன் பண்ணுவார். இதான் பெருசு. இப்போ போகிறோம், அவர் நாங்கள் மொக்க வாங்குறோமோ இல்லை அவன் மொக்க வாங்குறானோ, எது எதில் இதை மொக்க வாங்குறோம், நம்ம தான் லைட்டாக மொக்க வாங்குவோம். எனக்கு தோணுது, அவன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவான். அவன் நான் போகிறத நான் போகிறத வரதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். கால் சரி, நேற்று என்ன தான் நடந்துகிட்டு இருக்கு வீட்டில், ஒன்றும் இல்லை, அமைதியாக இருக்கு வீடு, அமைதியாக இருக்கு. ஆனால் எங்களெல்லாம் பிடிச்சி நோண்டிகிட்டு இருக்கான். இவங்களாம் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, நைட்டு 12 மணிக்கு தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது என்னை வந்து கேட்டான், என்ன இன்றைக்கி நைட்டு வராங்களா அப்படின்னா, இல்லைடா யாரும் வரலடாண்ணா, போய் சொல்லாது, இல்லைடா யாரும் வரல. இல்லை இந்த தடவை போன தடவை வந்து அவங்க நைட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ணுவோம், இந்த தடவை காய விட்டோம், யாரும் விஷ் பண்ணல, லேட்டாக தான் விஷ் பண்ணோம். அவன் எதை எதிர்பார்த்து, அதனால இப்போ ஏதோ ஒன்று மொக்கைக்காகவே அவன் எதிர்பார்த்துட்டு இருப்பான். அது மொக்கையோ காஞ்சி கிடக்கிறான், மொக்கை குடுக்க எதிர்பார்ப்பாங்க. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடலாம், இதில் சென்டிமெண்டலாக விழுந்துருவான் நினைக்கிறோம். ஆமாம், இதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வாங்கணும், ரொம்ப கஷ்டம். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணீங்களா? டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். அப்படியா, நல்லா இருந்துச்சா? இல்லை கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. ஹார்டாக இருக்குல்ல, வந்துடும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போது வீட்டில் போய் சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்ன்றது நீங்களும் பாருங்கள். வண்டி கீழே நல்லா தூங்குறாரு பர்த்டே பாய். நேற்று வேற படுற மீம் அமைச்சிருக்கான் படுறா, வானம் ஃபுல்லா மேகம், என் மனசுக்குள்ள சோகம். சரிம்மா, பின்ன சொந்தமாக ஒரு மயங்கடா. இதே இடத்துல வச்சு என்னை எத்தனை தடவை மொக்க வாங்கினேன், எனக்கு மொக்க கொடுத்தானுங்க. இன்றைக்கி அவருக்கு மொக்க இது, இது ரிவர்ஸ் ப்ராங்க். இது குழந்தை போட்டு வச்சு, ஆமாம் தடியா இருந்தால் தடிமாடுன்னு தான் சொல்லுவாங்க. பாலாஜி வானத்துலாம் மேகம், என் மனசெல்லாம் சோகம். சமாளிக்கிறேன். சேர்ந்து
எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவோம். என்ன எதுக்கு தூர போயிடு தூர போயிடு, நானே சொல்லி குடுத்து எங்க ஏறி நிக்கிற தெரியாம சொல்லிட்டா ரெண்டு பேரும் வெட்டுவாங்க. இல்லடா கிடையாது, கேண்டில் ஊது அக்கா. ஏமாத்திரீங்க. அப்பாவை இந்தா இது எங்க கிஃப்ட் இல்ல, இது அம்மா கிஃப்ட். அம்மா கிஃப்டா? ஆண்டி எதுவும் தரல. நாங்க ஆண்டி தான். அப்படியா? அடடா சீக்கிரம் அத்தனை பேர் நீங்க எல்லாரும் எல்லாரும் எடுக்கறீங்களா? கண்டென்ட் கிடைக்கலையா? வைக்கிங் ஏய் சீ அது பாக்ஸ் அங்கிளுக்கு வாங்கினது அங்கிள் போடுவாரா? மேல மேல வந்து புதுசு போடக்கூடாதுரா. வயசு பாரு, இங்கேயும் போய் போகணும். சுதன் பொண்ணுங்க போடுறது குர்தானா நம்ம போடுறது. அதனுடைய பழக தோஷம் அன்பாக்சிங் வருது. நீ அந்த பக்கம் என்ன கரெக்டா இருக்கா? இப்போ இல்ல அங்கதான் கரெக்டா இருக்கா? சைட்ல குடிக்க சொன்னீங்க. ஆமாண்டா சொல்லிட்டு போடா, அப்படியே போறான். சாவி பத்தி பண்ணுவீங்களா? பைக் தானடா கட்ட கூட இருக்க போதான கண்டுபிடிச்சிட்டேன். தோர்க்கு பாரு பைக்கு 200 ரூபாய் வாடகை. நீ ஓட்டு பாலாஜி உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன்.
நான் அப்பத்தது சொல்றேன் பாலாஜி, வானாடா குழந்தை பாவம். கோகுல் அண்ணா பாவி. உலக வரலாற்றில் முதல் முறையாக பாலாஜி பிராங்க் பண்ணிவிட்டோம். ஏமாந்துடல பின்னாடி உட்கார்ந்து. அவங்களுக்கு தெரியாது இல்ல ஜாவா பாத்தீங்களா எப்படி இருந்தது. இந்த ஜாவா பர்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் பாருங்க, அதை போய் பாருங்க, நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் அது. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்காக சுத்திட்டு இருக்க பாத்தீங்களா, பைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம் தெரியுமா. இத பரட்டா பாலாஜி மடியில லேப்டாப் ஆப்பிள் மேக், இந்த பக்கம் கொக்கோ, இந்த பக்கம் கேமரா, காஃபி கப் ஆஃப் காஃபி. கரெக்டா பொருந்தும் அவனுக்கு, அவன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். நான் வந்து நிழல், அவன் நிஜம். எனக்கு இவ்வளோ பேச்சு வருமானு வெளியே காமிச்சது அவன் தான். நானும் ஆக்சுவலாக உங்களை மாதிரி நானும் மனுஷன் தானே, நானும் பயங்கர டிப்ரெஷனில் இருந்தேன், சரியான டிப்ரெஷனில் இருந்தேன். அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு சேனல் ஆரம்பித்து அதை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவனே தான் எல்லாம். நான் வந்து சொல்கிறத நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் அவ்வளோதான். அப்படி பண்ணி என்னை இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் எடுத்துன்னு வந்து என்னை நிற்க வச்சுக்கிறது, அது என்ன வார்த்தையே கிடையாது. அது வார்த்தை சொல்ல என்ன முடியல, என்னன்னு தெரியல. அப்பா வந்து மறுபடியும் இவ்வளவு தூரம் ஹாப்பியா கொண்டு வந்துதான் வந்தான். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாயே கொளுத்தி போட்டுறீங்களே. இதுதான் இன்னைக்கு அவனுக்கு அனுப்பிச்ச மெசேஜ். இதுலயே இருக்கும் பாருங்க எல்லாம். ஹாப்பி பர்த்டே டு மை வண்டர்ஃபுல் சன் வித் யூ. பாத்தீங்க அங்கிள் சென்டிமெண்டலாக தான் அமைச்சிருக்காரு. நீங்கள்லாம் சொல்கிறீங்க பெரிய ஸ்ட்ரெஸ்லி ரிலீவர், பயங்கர காமெடி பண்ணுறீங்க, நல்லா பேசுகிறீங்கன்னு. அதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க அதை வெளியே கொண்டு வந்தது எனக்குள்ளே இருக்கிற அந்த இதுவை வெளியே கொண்டு வந்தது கம்ப்ளீட் காரணம் அவன் தான். அந்த கேமரா கையில் எடுத்துட்டான்னா என்ன அப்பான்னு கூட பார்க்க மாட்டான். எனக்கே தெரியும் கல்யாணம் ஆச்சு என்ன பேச வச்சது எல்லாம் அவன் தான். உள்ள ஏதோ இருக்கு பத்தியா அங்கிள் இருங்க இருங்க இருங்க, உங்களுக்கு வந்துட போகுது. கொஞ்சம் கட் பண்ணிடலாம். அடே அடே கட் பண்ணிடலாம்.
ஆமா இவருக்கு கடுக்கன்னு ரிங்க எல்லாம் தருவாங்க. செம பிராங்க் இது, உங்களுக்கு ரொம்ப ரசிச்சிருக்கீங்க எங்களுக்கு. நாங்கள் ரொம்ப காலையிலேருந்து ஒரே பிஸியாக போச்சு, இந்த நாள் செம்மையாக போச்சு எங்களுக்கு. காலையிலேருந்து ஒரே பிஸி, பிராங்க் பண்ண பிராங்க் பண்ண எப்படி மொக்கையாக முடிஞ்சிருமோ பயந்துக்கிட்டே இருந்தோம். அது வரைக்கும் நல்ல பிராங்க், ஜாவா பிராங்க், வாட்ச் பிராங்க், ரெண்டு கேக்கு, மூணு பிராங்க் மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா, பாலாஜி, ஹரி, சுதன், தேவி, அபிராமி அண்ட் ஸ்ரீநிதி.